ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தரவை நான் யூஸ் பண்ண உரத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதையும் புதுசாக உங்களுக்கு சொல்கிறேன்னா எல்லோரும் தெரிஞ்சுக்கிறக்காண்டி தான் சொல்கிறேன். எப்போதுமே நாங்கள் வந்து வயலுக்கு உரம் போடுறப்ப அதிகமாக வந்து யூரியா போடுவோம். யூரியா போடையில் கூட ரெண்டு மூணு உரம் சேர்த்து போடுவோம். அப்போ நாங்கள் உரம் அங்கே சொசைட்டிக்கு போயில அங்கே இருக்க ஆஃபீஸர் சொன்னாங்க, இப்போ யூரியா வந்து உங்களுக்கு வந்து லிக்விட் ஸ்டேஜில் வந்திருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் அதை பற்றி சொல்லு கேட்கும்போது தான் சொன்னாங்க, இந்த மாதிரி நானோ யூரியான்னு சொல்லி வந்திருக்கு, அதை யூஸ் பண்ணுறோட இது நல்லா உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்படி யூஸ் ஆகும் போய் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறப்ப சொன்னாங்க, அது வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும், நீங்கள் வந்து தண்ணியில் கலந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. சரி, நாங்களும் அதை வாங்கி தண்ணியில் கலந்து யூஸ் பண்ணலாமேன்னு கொண்டு வந்தோம். கொண்டு வந்து யூஸ் பண்ணிட்டோம். யூஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் அந்த பயிரெலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், உங்களுக்கே தெரியுது. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டோம்னா, யூரியா வந்து நாங்கள் போடையில் கூட ரெண்டு மூணு உரம் சேர்ந்து கலந்து வீசுவோம். அப்படி வீசையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த யூரியா வந்து நல்லா விழுந்திருக்கும். ஒரு சில இடங்களில் வந்து யூரியா நல்லா விழுகாது. அப்படி விழுகாத இடங்களில் வந்து உங்களுக்கு வந்து நல்லா அப்படியே அங்கங்கே உங்களுக்கு சொட்டை சொட்டையாக தெரியும். யூரியா உங்களுக்கு மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த தலை செலிக்கிறதும்பாங்க. தலை செலிக்கிறதுனா அந்த இங்கே எதிர்க்கு பாருங்கள், இந்த மாதிரி இலைகள் இருக்குல்ல, இந்த மாதிரி இலைகள் வந்து நல்லா ஒரு அடி ரெண்டு அடி மூணு அடி உசரத்துக்கு வரத்துக்காக நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட அது அதிகபட்சம் உங்களுக்கு வந்து ரெண்டு அடிக்கு வரும். உங்களுக்கு யூரியா போடணும் நல்லாவே வரும். இது யூஸ் பண்ணையில் நாங்கள் டேரெக்டாக ஸ்ப்ரே பண்ணையில் இதை வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து இலையிலே வந்து ஸ்ப்ரே ஆகும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து மண் கெட்டு போகாதும்பாங்கள்ல, மண் கெட்டு போகாது உங்களுக்கு. அப்புறம் வந்து இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொன்னாங்கன்னா, ஒரு லிட்ரு வந்து 450 ₹500 சொன்னாங்க. நாங்கள் வந்து 450 வாங்கினோம் ஒரு லிட்ரு. அரை லிட்ரு பாட்டிலும் இருக்குது. அரை லிட்ரு வந்து 185 அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது. கம்பெனியை பொறுத்து அந்த ரேட்டு மாறுது. அப்புறம் வந்து இதே மாதிரி எல்லா உரத்தையும் வந்து லிக்விட் ஸ்டேட்லேயே கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு வந்து காஸ்ட்டு வந்து கம்மியாக கிடைக்கும் நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுறோம். இதே மாதிரி எல்லாமே எங்களுக்கு கம்மியாக கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ ஒரு சாக்கு உரம் வந்து எவ்வளோண்ணா, யூரியா உரம் வந்து 1200 1300 ஒரு சாக்கு. இது வந்து எவ்வளோ வருதுன்னா 400 500 முடிஞ்சிடுது. அதே மாதிரி எங்களுக்கு எல்லா உரமும் அதிலே கிடச்சிருச்சுன்னா நாங்கள் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக ஃபீல் பண்ணுவோம். உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதான் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணலான்னு இது பண்ணேன். அதே மாதிரி உங்களுக்கும் தெரிஞ்ச விவசாயி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் வந்து அவங்களையும் வந்து யூஸ் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ்.